ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் www.tngasa.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணுறது இதில் ஃபஸ்ட்லேயே TNGASA அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்ட்டு இருக்கும், இதில் உங்களுடைய 12th மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ, அதாவது நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இமெயில் ஐடி வந்து யூஸ்ஃபுல்லாக உள்ளதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்க. ஏன்னா இதுதான் வந்து லாகின் ஐடியாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க நமக்கு அந்த மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஏ பாஸ்வேர்டு, இதில் வந்து உங்களுடைய நேமு அட்டு போட்டு டேட்டா பற்றி இயர் போட்டுங்க, அதாவது ஈஸியாக சிம்பிளாக வச்சிங்க. கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுலையும் அதே மாதிரி வந்து அதே பாஸ்வேர்டு வந்து கீழே டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து இப்போ நம்ம என்டர் பண்ணுறது தான் திரும்ப வந்து நம்ம ஓடிபி வரும், அதனால் மொபைல் நம்பர் கையில் வச்சிங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும், இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரோடு வந்துடும். இதில் வந்து நம்ம இங்கே வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இப்போ வந்து நம்ம கொடுத்த இமெயில் ஐடி இருந்து அதுதான் வந்து லாகின் ஐடி, அதனால் அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது, இது வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய நேம் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், ஏன்னா ஏற்கனவே நம்ம நேம் என்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் இல்லைன்னா கார்டியன் நேம், இதில் வந்து ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டேட்டா பர்த், இதில் ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் இயர் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஏற்கனவே நம்ம கொடுத்தது வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நம்ம கொடுக்கறது விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது, கொடுக்காமே இருக்கலாம். ரிலீஜியனை செலக்ட் பண்ணிங்க, கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேஸ்ட் நேம் வந்து இதிலேருந்து செலக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க, அதாவது அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூன்னு இருக்குது, இதில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுங்கிறதுல இங்கே பாதி, இதில் பாதி வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸுக்கு உட்பட்ட தாலுக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி அபிள்டு அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும், இல்லைன்னா நோ கொடுத்துட்டிங்கன்னா மற்றது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது சிறந்த விளையாட்டு நபர் அப்படின்னாக்க எஸ் கொடுத்துங்க, அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ளது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவ வீரரின் மகன் ஆறு மகள் அப்படின்னு கேட்குறாங்க, இதன் எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் அப்படின்னு கேட்குறாங்க, எஸ்என்எஸ் கொடுக்கலாம், இல்லை நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களான்னு கேட்குறாங்க, எஸ்என்எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் லேர்னரா அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது முதல் பட்டதாரி படிப்பில் வந்து நீங்கள் தான் சேருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா இது வந்து எஸ் கொடுத்துங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் தான் இதுக்கப்புறம் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பரை இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ரோல் நம்பர், ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் த ஸ்கூல், லாஸ்ட் ஸ்டடிடு, அதாவது நீங்கள் வந்து கடைசியாக படித்த ஸ்கூலு வந்து ப்ரைவேட்டாக இல்லை வந்து கவர்மெண்ட்டாக இல்லை கவர்மெண்ட் எய்டடா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை, அது வந்து கார்பரேஷனில் வருதா முனிசிபாலிட்டியில் வருதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6வதுலேருந்து 12வது வரையிலும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன், இதுக்கு HSC அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க
இது வந்து ப்ளஸ் ஒன் பாஸ் அப்படின்னு இருக்கும், இது வந்து எஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாக தான் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் ஹெச்எஸ்சி, டுவெல்த்தில் வந்து என்ன மீடியம் படிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போர்டு, என்ன போர்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ண வருஷம், எந்த வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குரூப் கோடு, குரூப் கோடு வந்து உங்களுடைய குரூப் கோடு வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் இதில் காமிக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் அப்படிங்கிறது இந்த குரூப் கோடுக்கு வந்து இந்த சப்ஜெக்டெலாம் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய குரூப் கோடை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லாம் கீழே காமிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் மார்க்கு, எப்போ பாஸ் பண்ணிங்க, பாஸ் பண்ண மந்த் அண்ட் இயர், இது எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். இந்த பேஜில் நீங்கள் டைப் பண்ணுறது இது வந்து மொழிப்பாடம் அப்படிங்கிறது, மொழிப்பாடத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க, அதாவது செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு எடுத்திருப்பாங்க, சில பேர் ஹிந்தி எடுத்திருப்பாங்க, அது வந்து என்ன மொழிப்பாடம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அது நிறைய பேர் தமிழ் எடுத்திருப்பாங்க, தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நீங்கள் மொழிப்பாடம் எடுத்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மொழிப்பாடத்தில் வந்து எத்தனை மார்க்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணு, அதாவது டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் என்னென்ன, அதாவது சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறது, அதாவது மார்க் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பேஜில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரும் இருக்கும், அதே மாதிரி வந்து சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு தமிழுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து தமிழ்னு போட்டோம்னா 01 அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடும், மற்றது எல்லாமே வந்து இங்கே சப்ஜெக்ட் கோடு எல்லாமே செலக்ட் ஆகிடும். நம்ம வந்து மார்க் மட்டும்தான் இந்த பேஜில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்டோடைய மார்க்கையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்தீங்கன்னாக்க ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும், சரி பார்த்து சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும். இதிலே வந்து டோட்டல் மார்க்கு எல்லாமே வந்து இங்கே கீழே காமிக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியூவில் காமிக்கும். இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், ஏதாவது இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா பேக் டு எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பேக்கில் போயிட்டு நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் வந்து எடிட் பண்ணமோ எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்மிட் பண்ண ஒருப்பாடு எடிட் பண்ண முடியாது, அதனால் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. இதுக்கப்புறம் செக் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம், அதனால் பெண்டிங் அப்படின்ட்டு பாருங்கள், காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து காலேஜ் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து இதில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க போகிற விரும்புகிற காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்கு உட்பட்ட காலேஜஸ்லாம் காமிக்கும், அதை கல்லூரி குறியீடு அண்டு பேர், காலேஜ் கோடு அண்டு நேம் அப்படிங்கிறதுல காமிக்கும். நீங்கள் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா சென்னையில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு தான் காமிக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்கு உட்பட்ட கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் காமிக்கும். நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம், எந்த மீடியத்தில் படிக்க விரும்புகிறீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது இருக்கும் ஆப்ஷனில், எந்த மீடியத்தில் படிக்க விரும்புகிறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் கோர்ஸ் நேம், எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, இதே ஒரே காலேஜில் வந்து ரெண்டு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆடு கோர்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து மீடியம் வந்து செலக்ட் பண்ணோம், ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணோம், கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா, இது மாதிரி ஒரே காலேஜில் நீங்கள் வந்து நாலஞ்சு கோர்ஸோடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஆட் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஆட் பண்ணுறதால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மாதிரி வராது, காலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது எஸ்சி எஸ்டி அப்படிங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 2 ரூபீஸ் வரும் ஒரு காலேஜுக்கு, இதே ரெண்டு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா 4 ரூபாய் இது மாதிரி வரும். இது அதர்ஸ் மற்றவங்களெலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வரும் அப்ளிகேஷன் ஃபீஸு, மற்ற இதே ரெண்டு காலேஜ்னால் 100 ரூபீஸ் இது மாதிரி வரும். ஆனால் கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது. அதே மாதிரி வந்து நீங்கள் வேறு காலேஜ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆடு காலேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஷிஃப்ட்டு கோர்ஸ் நேம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து
எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெண்டு மூணு கோர்ஸோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணலாம். இப்போ வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடு காலேஜ் வேறு காலேஜ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எத்தனை காலேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அத்தனை காலேஜ் ஆட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டு. இப்போ வந்து நம்ம காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட். இப்போ வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காமிச்சிடும். இதில் வந்து கேட்டு எதுவும் கொடுத்துருக்காங்க, இந்த அதை பேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு இந்த பேங்க் லிஸ்ட்டை நம்ம பேங்க் இல்லையே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது எல்லாமே கேட்வே தான். இதில் இந்த கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேங்க் கார்டு வேணாலும் என்டர் பண்ணிவிட்டு பே பண்ணலாம். கார்டு வச்சுருக்காங்க, கார்டு மூலமாக பே பண்ணலாம். இல்லை வந்து நெட் பேங்கிங், நெட் இல்லைன்னா யூபிஐ, இந்த மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த கேட்டுகளை போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் வெப்சைட்டுக்கு போகும். அதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸில் அதாவது கார்டு என்ன கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதாவது பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ வந்து இதில் வந்து பேமெண்ட் ரிசீப்ட் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேப்ஷர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா கோ டு டேஷ்போர்டு அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து டேஷ்போர்டு பேஜ் வந்துடும். இப்போ வந்து டவுன்லோட் ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான். இந்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகண்ட் டிக்ளரேஷன், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்டுடைய டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்குங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறாங்களோ அவங்களாம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.